சாய்ஸ் உங்களுக்கு அன்புடன் வரவே ஸோ நாளைக்கு படிக்க வேண்டிய பாடம் அதாவது டே தேர்ட்டி சிக்ஸ் ஒன்பதாம் தேதி ரைட்டாங்க ஸோ படிக்க வேண்டிய பாடம்னு எடுத்துக்கிட்டால் யூனிட் எயிட்டை வந்து கவர் பண்ணக்கூடிய முக்கியமான பாடம் ஸோ அது சனிக்கிழமை ஸ்பெஷல் தேர்வு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் எவ்ரி சாட்டர்டே வந்து உங்களுக்கு லைவ் இருக்கும் அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டு அண்ட் நைனை கவர் பண்ண மணிக்கு ஸோ ரெண்டு ரெண்டு லெசன் கொடுக்கலாங்கிறது தான் ஆனால் யூனிட் எயிட்டுக்கு மட்டும் என்னென்னா ஒரு லெசன் சின்னதாக இருந்தால் ரெண்டு லெசன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு லெசன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொடுக்குற மாதிரி பிளானு இது உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி என்னால் நடத்த முடியும் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் கான்ஃபியூஷன் புத்தகம் இருக்குது பார்த்திங்களா இப்போ எடுத்தோன்னே இந்த ரெண்டு பாடம் முடிக்கிறோம் முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் நிறையா பாடம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முப்பத்தாறு பாடம் இருக்குது அந்த ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு பாடமாக முடிச்சுக்கிட்டே போனோம்னா ஒரு மூணு ரொம்ப சின்ன ரொம்ப ரொம்ப சின்ன படமாக இருந்தால் மூணு வச்சுக்கலாம் இந்த பாடம் ரெண்டு பாடங்கிறது கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் ஒன் கான்ஸ்டியூஷனில் வால்யூம் டூ ப்ளஸ் ஒன் கான்ஸ்டியூஷனில் வால்யூம் டூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாலு நம்பர் பதினஞ்சு ஃபோர்டீன்த் லெசன் அதாவது தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அடுத்து பதினஞ்சாவது லெசன் என்ன லெசன்னா தமிழக அரசியல் சிந்தனைகள் தமிழக அரசியல் சிந்தனைகள் பதினாலு பதினஞ்சு தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சியில் என்ன இருக்கும்னா கட்சியை பற்றி இருக்கும் ஃபஸ்ட்டு நீதி கட்சினா என்ன அப்படிங்கிறதும் அப்புறம் தமிழக முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக அந்த கரெக்டாக வரிசையை தமிழக முதலமைச்சருடைய லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அறிஞர் என்ன அறிஞர் அண்ணா என்ன பண்ணார் காமராஜர் என்ன பண்ணார் உங்கள் கருணாநிதி என்ன பண்ணாங்க ஜெயலலிதா என்ன பண்ணாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணார்னு சொல்லி அவ்வளோதான் முடிஞ்சு சாட்டா ஒரு ஏழு பக்கம் கொண்ட பாடம் அந்த பதினாலு அந்த பதினஞ்சாம் பாடம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் சிந்தனை சூப்பராக இருக்கும் அந்த பாடம் ஆல்ரெடி பேஸ்டுடன்ஸ் டெஸ்ட்டு எழுதிட்டாங்க அந்த 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 பாடம் கொண்டு நடத்தி வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த பாடத்தில் என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா சிங்கார அவர் இருக்கிற சிங்கார வேளாரை பற்றி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்ணகி அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் பாரதியார் வந்து இறந்தப்போ வெறும் பதினாலு பேர் தான் கலந்துக்கிட்டாங்களாம் வெறும் பதினாலு பேர் தான் இறுதிச்சடங்களாக கலச்சிக்கிட்டாங்களாம் ஏன்னா ஆங்கிலேயருடைய அடக்குமுறையாக மாதிரி திருவள்ளுவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் ஒன்று இருக்கும் நிறையா குரல் இருக்கும் அதில் இயன்றலும் ஈத்தல் காத்தல் வகுத்தல் அப்படின்னு ஒரு சூப்பர் திருக்குறள் ஒன்று இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாரதியார் இருக்கா அதுக்கப்புறம் மதுரை வந்து மூணு முறை சுற்றி தான் அழித்தாங்க கண்ணகி அதெல்லாம் கொஞ்சம் கேட்கும் போது சூப்பராக இருந்துச்சு சிங்கார வேலைனாருக்கு காங்கிரஸ் வந்து எதிர்த்து தெரிவித்து தந்தி அனுப்பிச்சிருப்பார் அதெல்லாம் ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி அதில் புது புது விஷயங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் இருந்துச்சு படிக்கிறது ஈஸியாக கஷ்டப்படு ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா பதினஞ்சாவது பாடத்துக்கு வீடியோ கொடுத்துட்டேன் ஃபோர்டீன்த் லெசனுக்கு காலைல வீடியோ கொடுத்துருவேன் முதலமைச்சர் ஷார்ட்கட்டில் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டுங்க இருக்குறலையே முதலமைச்சர் சாட் கிட்ட தான் ரொம்ப ஈஸி ஸோ நாளைக்கு காலைல பார்ப்போம் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ நாளைக்கு லைவ் டெஸ்ட்டு எட்டு மணிக்கு வீடியோ வந்து காலைல கொடுத்துறோம் நாளைக்கு லைவ் டெஸ்ட் எத்தனை மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு ஸோ கண்டிப்பாக வாங்க அட்டன் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பாடம் யூனிட் எயிட்டை கவர் பண்ணும் சூப்பராக தேங்க்யூ தேங்க்யூ டுவெல் தனி தேங்க் யூ இது சனிக்கிழமை இது ஸ்பெஷல் டெஸ்ட் ஓகேவங்க தேங்க்யூ